இந்த சால்னா செய்வதற்கு முதலில் இரண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் மெலிதாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் இரண்டு தக்காளி நான்கு பச்சை மிளகாய் அனைத்தையும் நீளவாக்கில் நறுக்கி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது அடுப்பில் குக்கர் வைத்து மூன்று டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒற்றிய பிறகு இரண்டு ஏலக்காய் இரண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி இரண்டு கிராம்பு ஒன்று ஸ்பூன் சோம்பு ஒன்று கொத்து கருவிப்பிலை இவை எல்லாம் சேர்த்து பொரிந்த பிறகு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வரும் வரை வதக்கிக் கொள்ளுங்கள் வெங்காயம் வதங்கிய பிறகு ஒன்று ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதன் பச்சை போக வதக்கிய பிறகு அறிந்து வைத்து தக்காளியை சேர்த்து நன்றாக குழைய வதக்கிவிடுங்கள் அதன் பிறகு ஒன்று கைப்பிடி புதினா கொத்தமல்லி இரண்டையும் சேர்த்து ஒரு முறை வதக்கிய பிறகு ஒன்று டீஸ்பூன் தூள் ஒன்று டீஸ்பூன் தனியா தூள் ஒன்று இன் கீழ் நான்கு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்று டீஸ்பூன் உப்பு ந அனைத்தையும் சேர்த்து பச்சை வாழை போகும் வரை லேசாக வதக்கி பிறகு அரை டம்ளர் தண்ணீர் மட்டும் ஊற்றி கொதிக்க விடுங்கள் இப்போது இந்த சால்னாக்கு தேவையான மசாலாவை அரைத்து விடுவோம் அதற்கு ஒன்று இன் கீழ் இரண்டு கப்துருவிய தேங்காயுடன் ஏழு முழு முந்திரியை சேர்த்து நல்ல பயன் பேஸ்ட்டாக அழைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது ரோட்டு சால்னாவில் சேர்க்கும் அந்த பொருளை சேர்த்து விடலாம் அந்த பொருள் வேறொன்றுமில்லை கடலை மாவுதான் ஒரு கிண்ணத்தில் இரண்டு ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிக் கட்டிகள் இல்லாமல் கலந்து கொதித்துக் கொள்ளுங்கள் இதை சால்னாவில் ஊற்றி ஒருமுறை நன்றாக கலந்துவிடுங்கள் அதன் பிறகு அரைத்து வைத்து தேங்காய் விழுதியும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி குக்கரை மூடி மூன்று விசில் வரும் விட்டு அதன் பிறகு அடுப்பை அணைத்துவிடுங்கள் சிறிது நேரம் கழித்து விசில் அடங்கிய பிறகு குக்கரை திறந்து பாருங்கள் நல்ல கமகமவென்று வாசனையுடன் ரோட்டுக் கடைசால்னா சூப்பராக தயார்